பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி ஸ்கேப் ஃப்ரம் பலாய் ஆஷஸ் ஐந்தாவது டெஸ்ட் மேட்சுடைய நான்காவது நாளில் என்னச்சுங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆஸ்திரேலிய அணியுடைய பவுலிங்கில் எப்படியாவது இந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டோம்னா நாள் முடிஞ்சு போயிரும்டா எப்பா, சீக்கிரம் நம்ம வந்துட்டு பேட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு ஆஸ்திரேலிய பவுலர் நம்ம மிச்சர் ஸ்டார்க்கு முதல் பாலே உள்ளே வந்த உடனே முதல் ஓவர்லேயே அடிச்சு நொறுக்கி தம்சம் பண்ணி அனுப்பி விட்றப்ப நம்மளுடைய ஸ்டுவர்ட் அகலம் முதல் ஓவரிலேயே வா அப்படின்னு அவங்கலாம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒரு புல் ஷாட் சிக்ஸு. இதை முடிச்சோடனே கடைசி மேட்ச் என்னால் முடிஞ்சது நான் எதோ பண்ணுறேன் எல்லாம் ஆண்டுமே செயல் தம்பி அப்படின்னு அவர் சொல்லின்னு இருக்கும்போது டாக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஆட்டி காட்டுறதுக்குள்ளேயே அடுத்த விக்கெட்டுக்கான ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. எஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 395 வந்துட்டு ஆல் அவுட் ஆகிட்டாங்க நம்மளுடைய இங்கிலாந்து அணி. டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 384 அடித்தா இவங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நிலைமையில் தான் ஆஸ்திரேலிய அணி உள்ளே இறங்குது. ஆனால் எடுத்தோடனே ஆரம்பத்துலேயே வார்னர் குவாஜாமே ரா குவாஜா குவாஜா வார்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தம்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இதை பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்மளுடைய பொறுப்பு. தம்பி இவர் போடுறா பார்த்திங்களா இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பவுலர் இவனை அடிக்க வேண்டியது என்னுடைய கடுப்பு அப்படின்னு சொல்லி இவர் அடிக்கிறார். ஆ நீ ஆச்சுன்னா அப்போ நான் மட்டும் என்ன வேடிக்கை பார்த்து நிற்பேனா நானும் தான் அடிப்பேன் அப்படின்னு குவாஜாமே அவர் போட்டு இந்த பக்கம் அடிக்கிறார். என்ன மாப்பிள ஒரே அடி அடி அடிக்கிறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிரேதாயுதத்தை இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வேற உடனே இறக்கி விட்டுறாங்க. ஏய் என்னடா எப்பவுமே ரொம்ப லேட்டாக வருவேன் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டேன் கந்தசாமி என்ன அப்படின்றீங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது சீரியஸாக பேசினா சீரியஸாக இருக்கேன் என்னடா சீரியஸ் கந்தசாமி போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோ வேற வந்து ஒரு விளையாட்டு பொம்மையாக நினச்சி கலகலக்கமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன். வந்தப்போ வந்து போன போன எல்லா பவுலருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடி மேலே அடி இடி மேலே இடி நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அடி மாதிரி இருக்காது இடி மாதிரி இருக்கும். ஐயா நீங்கள் அடித்தாலே தாங்க முடியல இடி வேறையா சும்மா இருங்க தயவு செய்து இந்த மேட்ச் நாங்கள் எப்படியாவது ஜெயிக்கணுன்ற முடிவோடு வந்திருக்கோம் அதே முடிவோடு தான் நாங்களும் வந்திருக்கோம். சரி விடுங்க நீங்கள் தான் எப்படியும் சீரியஸை ஜெயிச்சு கப்பை எடுத்துகிட்டு போக போகிறீங்களே இந்த மேட்ச்சை நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு இங்கிலாந்து எவ்வளவு சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரில. ஐயோ அப்படின்னு ஒரு செஷனை முடித்து அடுத்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மழை வேற வந்து காப்பாற்றுது. அப்பா ஆடா இந்த மழையாவது நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு யோசிக்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆரம்பிக்குமா போகுமா வருமானு சொல்லி இந்த மழையின் ஆட்டத்தின் காரணத்தினாலே பார்த்தீங்க அப்படின்னா டே ஃபோர் வந்து அப்படியே அதோட முடிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு. எஸ் இவங்க அடித்த இந்த ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் ஏங்க டே ஃபைவ்ல நம்மளை இவங்க இன்னொரு 10 விக்கெட் எடுத்து நம்மளை இவங்க தானே பண்ணிடுவானுங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பண்ண மாட்டேன் மாப்பிள்ள டே அஞ்சு இதே மாதிரி மழைப்பையும் ஆட்டத்தை காட்டி கிளம்பி போயிடுவோம் அப்படின்றாங்க ஆஸ்திரேலிய அணி. ஸோ இப்போத்துக்கு இங்கிலாந்துடைய நிலைமை என்ன அப்படின்னா எப்படியாவது நைட்டெல்லாம் தூங்காமல் உக்காந்துக்கிட்டு மழை பெய்யுமா பெய்யாதா காலையில் அப்படின்னு கூகுளை பார்த்துக்கின்னு வானத்தை பார்த்துக்கின்னு அதுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மேட்சோட விக்கெட்டெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துன்னு எப்படியாவது இந்த வார்னரையும் குவாஜா மேரா குவாஜாவையும் அனுப்பிவிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு மட்டுமே உள்ளே உக்காந்துக்கிருப்பாங்க அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆஸ்திரேலிய அணி டே ஃபோருடைய முடிவில் ஸ்டம்ப்ஸில் 135 முட்டை அப்படின்னு நினைக்கிறாங்க 38 ஓவர் முடிவில். இன்னும் அவங்களுக்கு அடுத்த நாள் இந்த டே ஃபைவ்ல மொத்தம் ஒரு நாள் முழுக்க விளையாடினா கூட ஒரு 90-98 ஓவர் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 98 ஓவரில் 249 அடித்தா போதும் ஆஸ்திரேலியா வின்னு. ஆனால் அடிக்க முடியுமா மழை பெய்யுமா அடிக்க முடியாத போகுமா மழை பெஞ்சாலுமே கூட மழை பெய்யாட்டினாலும் கூட விக்கெட் எடுப்பாங்களா இங்கிலாந்து இப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கு மத்தியில் உட்காந்துக்கிருக்கு இந்த மேட்ச்சு. ஐயோ ஆடி மாதம் கல்யாணம் வச்சுட்டு ஆவணியில் உட்காந்து ஜோசியம் பார்க்குற மாதிரி முடிஞ்சு போன மேட்ச்சுக்கு இருக்கிறா இன்றைக்கி உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டீங்க கிளம்புங்கடா அப்படின்னு பல பேர் சொன்னாலும் கூட கப்பை எப்படியாவது நாங்கள் வந்து சீரியஸை ட்ரா பண்ணி அப்புறம் தான் கப்பை உங்கள்கிட்ட கொடுப்போமே தவிர இப்போ அவ்வளவு சீக்கிரத்தில் நாங்கள் கப்பை தோற்று கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணுறதுக்காக இந்த சீரீஸ்க்கு மூச்சை போடுறாங்க இங்கிலாந்து. என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் பலா ஓகே பாய்.